பிரபல தயாரிப்பாளர் கிருஷ்ணாரெட்டியின் இரண்டாவது மகனான விஷால் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் உதவி இயக்குநராக மாறினார். இதைத் தொடர்ந்து செல்லமை படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு நடிகராக மாறினார். செல்லமை திரைப்படம் இவருக்கு வெற்றி படமாக அமைந்த நிலையில் தொடர்ந்து சண்டைக்கோழி, திமிரு, சிவபதிகாரம் என அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார். ஆரம்பத்தில் இவர் நடித்த திரைப்படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. ஆனால் கடந்த சில வருடங்களாக விஷால் நடித்த அடுத்தடுத்த படங்கள் தொடர் தோல்வியை தழுவியது. ஒரு நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் தோல்விகளை சந்தித்தார். இந்நிலையில்தான் சமீபத்தில் நடிகர் விஷால் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடித்த மார்க் ஆண்டனி திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது. தற்போது இயக்குநர் ஹரி இயக்கத்தில் தன்னுடைய 34வது படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் விஷால் ஸ்ரீரெட்டி குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். யூடியூப் சேனல் ஒன்று நடத்திய நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அப்போது அவரின் கண்கள் கட்டப்பட்டு அவர் முன்பு ஓனான் ஒன்று வைக்கப்பட்டது. அதை பயந்தபடியே தடவிய விஷால் தன் முன்பு உள்ளது என்ன உயிரினம் என்பதை அவர் கண்டுபிடிக்கவில்லை. அவரின் கண்ணில் கட்டப்பட்ட கட்டு அவிழ்த்த பின்னர் ஒரு நிமிடம் மிரண்டு போன விஷால் அதை பார்த்துவிட்டு இதை தடவுறதுக்கு ஸ்ரீரெட்டியை தடவியிருப்பேன் என கொச்சையான வகையிலான அனைவர் முன்பும் பேச இதற்கு பலர் தங்களின் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். ஸ்ரீரெட்டி நடிகர் விஷால் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.